கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளவுதான் எப்போதுமே மனுஷன் வாழ்க்கையில் கெட்ட வார்த்தை தான் வந்துக்குது நீங்க தான் கேட்டுட்டீங்க அந்த வார்த்தைகள் எந்த வார்த்தை வந்துக்குது கோவப்பட்டா சென்னையில் ஒத்தா திருநெல்வேலியில் சென்னையில் திருநெல்வேலியில் மா கோயுத்தூர்ல என்ன பண்ணுவீங்க நல்லா சும்மா வார்த்தைங்க கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைலாம் கிடையாது கோவப்பட்ட ஒரு வார்த்தை கோயம்புத்தூர்ல தேப்பையாவா அந்த நேசனும் ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் ஒருத்தர் இப்போ அச்சு அசிங்கசியமாக பேசு அவனை ஆடியோ கேட்டுருந்தேன் அவர் யாரோ விபச்சார விதிநாத்திரி பாஸ் என்ட்ருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கட்டிங் வாங்கிக்கிறானுங்க இந்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் ஒருத்தன் நம்மளண்டே ஒருத்தன் வந்தான் பத்திரிக்கையாளர் இந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சு சமையல் அங்கே வந்து எடுக்கிறான் அதை பண்ணுறேன்னு சொல்லி அவனே பேனர்லாம் வர ஓட்டான் மது மாது சிவகி கைதுன்னு வர இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு பிளாக்மெயில் பண்ணுறது ஒரு இருக்குது அந்த காலத்து இருந்தே காட்டுன்னுறான் பழைய காலத்து பத்திலே கூட இப்படி தான் இருக்கும் அப்படி கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனை உள்ள போய் பார்த்தா உள்ளே கெட்ட வார்த்தைங்களா வருதுன்றாரு மனிதன் எப்போ மனிதன் மனிதன் எப்போ மனிதன் தெரியாது மனுஷன்னா என்னன்னு முதல்ல மனுஷனுக்கு தெரியாது கொல்லும் பாம்பும் பாம்பின் கொடு விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான் குள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க அறிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லையோ மனதால் வாழ்பவன் மனிதன் எதனால் வாழ்கிறவன் மனதால் வாழ்கிறவன் மற்றபடி நாமளும் கால்நடை தான் நம்மட்ட கை நடையா என்ன நம்மளும் யாருதா கால்நடை தான் எங்கடா வித்தியாசப்படுறேன்னா நான் வந்து என் விருப்பத்தில் நடப்பேன் மாடு வந்து அப்படி கிடையாது ஒரு ஆடு மாடுங்களாம் கால்நடை தான் நானே யாரு தான் கால்நடை தான் என்ன வித்தியாசம் அது மனம் இருக்கும் அதுக்கு விருப்பத் தேர்வு இருக்காது எனக்கு மனம் இருக்கும் விருப்ப தேர்வு இருக்கும் விருப்பத்தேர்வு இருக்கிற ஒரு மனிதன் அடக்கி வச்சுக்கிறதுனால வேண்டி அவன் விருப்பத்தில் விடும்போது அசிங்கமாக வரும் புரியுதுங்களா இல்லைனா கனவுல வருது அவனுக்கு அசிங்கம் எல்லாம் அவன் சாதாரணமே அதெல்லாம் வாழ்ந்துட்டு போகலாம் பாவம் அவன் புரியுதுங்களா சாதாரணமாக வாழ்த்தரில ஒரு லேமேன் சாதாரணமாக வந்துட்டு போயிடுறான் என்ன வாத்தி அதெல்லாம் சொல்லிட்டு போயிடான் அவனு வஞ்சனையும் இருக்கிறது இல்லை குழப்புற அளவுக்குலாம் அவன் போகிறதே இல்லை பொன்னாட்டி வாடி பொடினு கூப்பிடுவேன் அசீமா திருட்டுறவங்களாம் கொலை பண்ணுறதும் இல்லை டைவர்ஸ் பண்ணுறதும் இல்லை இந்த மரியாதையாக கூப்பிட்றவங்க தான் டைவர்ஸ் பண்ணுறேன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுறவங்களாம் யார் பாருங்க குடும்பத்தில் டைவர்ஸ் பண்ணுறவங்களாம் யார் பாருங்க பொம்பளைங்களும் அதே தான் டைவர்ஸ் கேட்குற பொம்பளையும் யார் தான் மரியாதையாக கூப்பிட்றது தான் இந்த மானக்கட்டு சோறு சாப்பிட்றவங்க தான் கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிட்டு வைப்பான் இந்த மரியாதை மகிர்லாம் கேட்டுக்கிறான்ல அவர் தான் என்ன என்ன பேர் எங்கன்னா ஸ்லிப் ஆஃப் த டங் வந்துடும் கடவுள் உங்கள் எல்லார் பக்கமும் ஒரு முறை வருவான் நல்லா கவனமாக இருக்கா உங்கள் எல்லார் பக்கமும் கடவுள் என்ன பண்ணுவான் பக்கம் வருவான் நீங்கள் என்னை அசிங்க அசிங்கம் நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு அதுக்கான அசிங்கத்தை ஏற்படுத்தி காமிச்சிடுவான் என்னை நீங்கள் பார்த்து இந்த மனிதன் சரியாக வாழலன்னு எனக்கு குறிங்க வச்சிங்களேன் அந்த வினாடியே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அவ்வளோ விசேஷமானவன் நான் திமிரில் பேசலாம்னு நினச்சிக்காதீங்க நான் பேசுறது சத்தியம் என்னை நோக்கி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அசிங்கமாக அவமானம் பார்த்தீங்கன்னா தண்டனை உங்களுக்கு உண்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க நீங்கள் போலீஸாவோ இல்லை எதோ ஆனால் கருமானா இருக்கலாம் சத்தியம் நான் பேசுறதுக்கு கடவுள் தெரியும் எனக்கு இப்போ ஜீவன் நான் சொன்னேன் நீ தான் போய் என்ன பண்ணான் கொடுங்க என்னுடைய நேர்மை வேற மதம் பேசக்கூடாதுன்னா உங்கள் மனம் புண்படுறதுக்காக சத்தியமாக நான் பேசலை இப்போ கூட நீ தெளிஞ்சு சரியாயிட்டு தான் என்னோடய நோக்கம் கடவுள் ஒன்று தான் நீ சந்தோஷமாக இரு நான் உன்னை துக்கப்படவே கூடாதுன்றேன் நான் கடவுள் ஒன்றா தான் சொல்லலை உன்னை துக்கப்படவே சொல்லு என்னுடைய தீச சொல்லாம் என்னடா நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வழியை தேடு பிடிக்கலனா விளையிடு பிரச்சனை கிடையாது பிரச்சனைனா நம்ம இப்படி இப்படி இல்லையிலையா விலகி இருந்துரு பிடிக்காது எனக்கு கூட இருந்துருன்னு போர் வச்சினு வெறுப்பச்சினு இருக்காது உனக்கும் அந்த கஷ்டம் எனக்கும் கஷ்டம் நீ அதனால தொல்லை போட்டு வாங்குறேன் இங்கே உட்காட்டம் கிடையாது உன்னை பிச்சி வச்சு உட்காந்துக்க முடியாது சேரில் போட்டு கட்ட கட்ட பெல்ட்டு போட்டு ப்ளைட்டில் ஏறுன ஒன்று வந்து ஒரு பெல்ட்டுன்னு போட்டு சுவிச்சு போடுற வரைக்கும் என்ன பொழுது கட்டி போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் போயின்னிக்கலாம் சர்வ சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது அதனால் புரிஞ்சு வச்சுங்க அந்த மாதிரி கடவுள் தெரிஞ்ச ஒரு மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது ஒய்வாக புரி கண்ணுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதுன்னு நினைக்கிறேன் படுவடை தம்பி அப்படி தெரியும் உனக்கு அதுவும் நாங்கள் கடவுளவே வாழ்ந்துங்கிறோம்மா ஒரு கமாண்டு நீ என்ன கடவுள் தெரிஞ்சு வச்சுக்கிற நாங்கள் கடவுளாகவே வாழ்ந்துங்கிறோம் ஆனால் ரொம்ப ஆணுவம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு எளிமையாக இருக்கிறவங்க இருக்காக என்ன பண்ணக்கூடாது நீங்கள் ரொம்ப கவனமாக எளிமையை கிட்ட தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிப்படையாக இருக்கிறவங்ககிட்ட தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி தானே சொன்னது தான் நீங்கள் எப்படி இருக்குண்ணா ஏன்னா ரவுடி பேட் அப்படி பார்த்தாவே தேர்தல் ரவுடின்னு ஒன்றும் பண்ணிடலாம் எதுவுமே தெரியாதவங்க எப்படி இருக்குண்ணா ரொம்ப ஆபத்தானவனாக இருப்பான் ஒய்யா உரிய கூப்பிடணும் போல புரிஞ்சிச்சா நான் ரொம்ப எளிமையானவன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப சாதாரணமானவன் நீங்கள் என்னவா ஆக்கிக்கலாம் என்ன என்னவனா ஆக்கிக்கலாம் உங்கள் அக்கல்னு ஆக்கத்தை பார்க்காம உன் கையில் பத்துக்க முடியாது என்னால் உன் வேர்வெயர் நாத்தத்தை போய் பார்க்காம ஒன்று என்ன பண்ண முடியாதுனால் கட்டி பிடிச்சிக்க முடியும் உன் டிசீஸ் எனக்கு ப்ரிசியே கிடையாது உன் மனம் எனக்கு பிரச்சனையே கிடையாது பாவனி தந்திரங்களை கையாளலாம் நான் ஒரு தந்திரமும் இல்லாத ஒரு மனிதன் ரொம்ப நேச்சர் நான் பட் கத்துறதுக்கும் பணம் எனக்கு தேவைப்படுது வாழணும் நான் சீரில் நான் ஐநூறுபாய்க்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன் யாரும் வரல அதெல்லாம் சும்மா அதெல்லாம் எட்டு வாரம் ஃப்ரீயாக வந்து கற்றுக்க சொன்னேன் வரல பல வாரம் ஃப்ரீயாக வந்து கற்றுக்க சொன்னேன் வரல இதெல்லாம் சும்மா இப்போ பார்க்குறீங்க நீங்கள் புரியுதா அதெல்லாம் எனக்கு வரோம் கடவுள் சொல்லி மாதிரிலாம் எல்லாம் சொல்லக்கூடாது மரியாதை இல்லை அதுக்கு ரொம்ப சொப்பமான காசு வச்சுக்கிறேன் நான் இல்லை சொத்து உன் சம்பாத்தியத்தைலாம் குத்துட்டு குத்துடுறானு நான் ஆக்சுவலாக எல்லாத்தையும் குத்துட்டு கற்றுக்கிடாருந்தோம் இல்லை எதுக்காக உனக்கு கடவுள்னு கூட நான் கேட்கலாம் அதனால் மேட்ரு அது கிடையாது பார்த்துங்க வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக்க பாருங்க வீணாக போயிடுவீங்க நான் நிறைவாக இருக்கிறேன்னா இருந்துங்க தப்பு கிடையாது அதுதான் அவங்கவுங்க எல்லை அது யாரோட எல்லை கவனமாக இருக்கிற வழியை திடுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது